வணக்கங்க. வணக்கங்க. நடவுக்குங்களா தயாராகிட்டு இருக்கல வயல்? நடவு வயல் தயாராகிட்டு இப்போ நடந்தைக்கு நடப்போறோம். என்னங்க என்னமோ இது எல்லாரும் என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க? இதுல எங்கீங்க நெல்லு விளையும், எப்படி விளையும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். மாடு வச்சு அதுக்கு பராமரிப்பு பண்ணுறதே பெரிய சிரமமாக போயிடும். எல்லாம் நட்டாலும் இப்போ மாடு வச்செல்லாம் பராமரிப்பு பண்ணி இன்னும் வயல் ஓட்ட முடியாது. இது வீட்டு தேவைங்களா விற்பனைக்குங்களா? இது வந்து நம்ம இப்போ வீட்டு தேவைக்கு மட்டும் நடுறோம். நம்ம அது காடு நலமாகணும். வயல் எல்லாம் வந்து வரப்பெல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கும். வயலெலாம் வரப்பு கட்டி எல்லாம் சவுண்ட் படுத்து ஒரு போக நெல் எடுத்துட்டால் மறுபடியும் வந்து அப்புறம் நம்மளையெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வருஷம் தான் தண்ணி. இப்போ அந்த டைமில் வந்து மேட்டு வெள்ளாமே எல்லாம் வைக்கிறதுக்கு சமர்ப்படுத்துறதுக்கோசரம் இது வந்து ஏதோ சாப்பாடு தேவைக்காது நட்டுக்கணும். இன்றைக்கி இல்லைன்னா அது மேலே கட்டுப்படியாகாது. அந்த நெல்லெல்லாம் நட்டு பிச்சைகளை கட்டுப்படியாகாது. தீ நடவுக்கு இதுக்கெல்லாம் அதனால் கணக்கான பூமி அப்புறம் மீதி எதோ வேறு வெள்ளாமல் வச்சுக்க வேண்டியது. லாபம் கிடைக்குதோ அதை பார்த்து பண்ணிக்கிட்டு தண்ணியும் கம்மியாக இருக்க ஒன்று வேணும். அதுக்கு தண்ணியும் கம்மியாக இருக்கிற மாதத்தில் பார்த்து வச்சுக்கிட்டு இப்போ இது வாய்க்கால் பாசனங்களா அது கிணத்து பாசனம் எல்பிபி பாசனம் 4 மாதத்துக்கு தண்ணி விடணும்னு சொல்லிக்கிறாங்க. தண்ணி பற்றாக்குறையினால முறை வச்சு தண்ணி விடுறாங்க. அதை வந்து ஏதோ கிணறு இருக்கிற காட்டில் தான் ஓரளவுக்கு நல்ல நடமுறையெல்லாம் நட்டால் இது பயிர் காஞ்சிடும். அது இன்னும் எத்தனை நாள் முடிவாக சொல்லாம் வைக்க முடியும். வாய்க்காலையும் அதுவும் மதகளையும் முறை இருக்குது. 4 நாளைக்கு ஒரு முறை இருக்குது. வர்ற முறை தண்ணி வச்சு கட்டிக்க வேண்டியது. அது பாயாது. தண்ணி கண்டிப்பாக வந்து ஏதோ மாற்று தண்ணி வேணும். 4 நாளைக்கு தண்ணி இல்லைன்னா நிலக்கடையை வெட்டிட்டு போய் பயிர் தலை வைக்க வரைக்கும் தண்ணி விட்டு தான் ஆகணும். இப்போ நீங்கள் நடவு போட்டு தண்ணி நிறுத்துவீங்களா எப்படி என்ன பண்ணுவீங்க? நிறுத்தி தான் ஆகணும். நிறுத்தி அது லேசான தண்ணி இப்போ ஒத்த நடவுங்கிறப்போ லேசான தண்ணி தான் நிறுத்தி வந்து கணக்கை வத்துச்சுன்னா வத்துற அளவுக்கு தண்ணி விடுறதுக்கு தண்ணி இருக்கிறது விடுற வசதி இருக்கிற மட்டும்தான் நட முடியும். இனி வசதி இல்லையா நட முடியும். இப்போ ஏக்கருக்கு எவ்வளோ நெல் நம்ம நடவுக்கு போடணும்? 1 நாளுக்கு 2 கிலோ போதுங்கிறேன். நம்ம இதுக்கு வந்து 10 இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு நாளுக்குங்கிறது 2 நாளுக்கு வச்சுருவாங்க. அதனால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ நெல் இருந்தால் தான் அது நல்லா முளைச்சதுன்னா 1 நாள் விட்டு போதும். இப்போ நீங்கள் 1 நாள் முறையில் நடங்களா பழைய நடவு முறையில் தான் எவ்வளோ நெல் விட்டுருக்கீங்க? இப்போ நான் வந்து ஒரு 50 சென்ட்டுக்கு 3 கிலோ. ஆனால் தண்ணி கொஞ்சம் நாற்று அதிகம் வந்துட்டால் பரவாயில்ல. பற்றாக்குறையாக போயிட்டு நான் நாற்று தேட முடியாது. இப்போ நீங்கள் அந்த அடையாள மார்க்கர்லாம் போட்டு நடுவீங்களா? அதெல்லாம் இல்லாமல் சாதாரண முறையில் தான் நடப்போகிறோம். சாதாரண முறையில் தான் நடப்போகிறோம். எல்லா நடவு நடும் போது இது வந்து நாற்று கம்மியாக வச்சு நட்டு. ஓ, ரெண்டும் இல்லாமல் நம்ம வந்து பழைய நடவு முறையும் இல்லை, ஒற்றை நாற்று புதிய நடவு முறையும் இல்லாமல் ரெண்டும் கொலாப்ஸ் பண்ணி நாம் நட்டுறோம். அப்படி ஒரு நாற்று ரெண்டு நாள் ஒருத்தர் ஒரு நாற்று நடுவாங்க, ஒருத்தர் ரெண்டு நாற்று நடுவாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி வராது. அதனால் அதை வச்சு நட்டு வேணும். இது விளைச்சல் எவ்வளோ கிடைக்குங்க ஒரு ஏக்கரில்? ஒரு ஏக்கருக்கு நம்ம பேசிக்கலாம். வந்துங்க நம்ம எல்பிவி பாசனம் நல்லா மேடுகளாக இருந்தேன்னா 10 பொதி வரும். 10 பொதி அது வந்து வெரைட்டி பொறுத்து மாறுங்களா? வெரைட்டி பொறுத்து ஒரு 5630 வந்து ஒரு 10 பொதி வரும். வேறு பொன்னி பிபிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறையும். அதிகமாக இருக்கனால ஈடுகட்டும். ஒன்றும் கட்டும். அப்படி இருந்தாலும் கட்டாது. கொண்டாடுற மகசூல் கொண்டாதே பெரிய சிரமம். ஆனால் மழை பெஞ்சது இதுனா அப்படியே பயிர் உளுந்தா அப்படியே இதாகி போயிடும். அதில் மக்கி போயிடும். அதில் பூட்டை வாங்கி காயாருக்கு முன்னாடி உளுந்துருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதை வந்து ரொம்ப மேடுகாடாக இருக்கிற காட்டில் தான் நட முடியும். வதியெல்லாம் நட்டால் கெட்டு போயிடும். இது உரமெல்லாம் போகிறீங்களா? தொழு உரம் போட்டிருக்கிறீங்களா? இது
சாணம் மாட்டு சாணம் போட்டு இது நம்ம உரம் போடுறோம். 20 கிலோ போடலாம், இல்லை டிஏபி போடலாம், இல்லை உரம் ஓட்டி நடவு நடும்போது வீஸ் வரத்துக்கு மேலுரம்ங்க மேலுரம் யூரியா 5 நாள் கழிச்சு யூரியா போடுறோம். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஒரு யூரியா கொடுக்கலாம். ஒரு 30 நாள்ல முதல் ஒரு 15 நாள் ரொம்ப வெளுத்தாப்பு இருக்கிற இடத்துக்கு மட்டும் பார்த்து ஓ பயிரை பார்த்து போடணும், நேரத்துக்கு தகுந்த மாதிரி. அதிகமாக கொடுத்தா என்ன ஆகுங்க? கொடுத்தோம்னா நோய் விழுந்துடும், உடனே அப்புறம் சாஞ்சிரும். அதுக்கெல்லாம் வந்து கணக்காக பார்த்து கொடுத்தோம், கலந்து போட்டு. அக்கறி இது ஏதாவது படிச்சுக்கிறீங்களா? அதுக்கு நாமெல்லாம் அனுபவம் பூமிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும், இந்த பூமியில் இந்த விலாம் வச்சா இப்படி வரும்ன்ட்டு அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியது. இப்போ நம்ம விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கனால அதுக்கு நாட்டுக்கு இந்த இது பத்தாத குற அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி உரத்தை கொடுத்து பண்ணிக்க வேண்டியது. சரிங்க, ரொம்ப அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த விவசாயம் மென்மேலும் செழிக்கணும். தொடர்ந்து இன்னும் யார் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டீங்களா? இப்போ விவசாயத்தை பற்றி யார் சொல்லுங்க? இப்போ அக்ரி படிச்சுட்டு இருக்காங்க 3வது வருஷம். இப்போ அவங்களோட ஹெல்ப் இப்போ ஏதாவது அவங்க டிப்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா? இப்போது வந்துங்க 3வது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஸ்டில் இருக்கிறனால அவங்க நெல்லுக்கு இதெல்லாம் இன்னும் அனுபவம் பத்தாது. அது முடிச்சுட்டு வந்தால் போகிறது தெரியும். இப்போ நம்ம அனுபவத்தை வச்சு நம்ம செஞ்சிடறோம். நம்ம அனுபவத்தை வச்சுருக்கோம். இப்போ நம்மளுடைய அனுபவம் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருக்குதுங்களா? அக்ரி படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குது. நல்ல ஹெல்ப்பாக இருக்குது, நல்லாவே ஹெல்ப். நம்ம பயிர் எப்படி எந்தெந்த பயிருக்கு எப்படி எப்படி வளருது அங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே இது ஃபீல்டு ஒர்க்கில் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கு, பண்ணிக்க முடியுது. பயிரை பார்த்தாங்கன்னா அந்த பயிருக்கு இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நல்லாவே ஹெல்ப்பாக இருக்குது. சரி சரிங்க, ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க எல்லா தகவலும். ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றிங்க, வணக்கம். சரிங்க, பாருங்கள் இந்த வயல் இன்றைக்கி நடவுக்கு தயாராகிடுச்சு. இந்த வயலுக்கு தண்ணி போதுமானது இல்லை. இப்போ அதே பார்த்திங்கன்னா இந்த வயலுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்த மேடு இருக்குதுங்களா? இந்த மேடு தெரியுதா நமக்கு? இந்த மண் தனியாக தெரியுது பாருங்கள். இப்போ இந்த கண்டிஷனில் இருந்ததுன்னா நம்மளுக்கு போதுமானது, இதுதான் போதுமான தண்ணியாக இருக்கும். இதை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா மேடு கூட தெரியாது வயலில், அவ்வளோதான். ஓட்டும் போது லேசாக தண்ணி கொஞ்சம் குடிக்கணும், அதனால் தண்ணியை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இது ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ இது நம்ம வந்துட்டு தண்ணி போதுமான தண்ணி பத்தாதுன்னா எப்படி விடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கே வந்து கிணறு இல்லைன்னா மேலே ஒரு வயலில் அதிக தண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நல்லாவே ஓட்டி வச்சுருந்தோம்னா அது தண்ணி நிறுத்திட்டு நின்றுக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். சரி, மறுபடியும் அந்த வயல் ஓட்டும் போது என்ன பண்ணுறோம்னா, இது நடவு போட்டதுக்கப்புறம் இந்த வயலுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வயல் ஓட்டி நடவு நட்டுக்கலாம். அந்த வயலில் சமமாக தண்ணி நிற்கிற அளவுக்கு தண்ணி விட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிக்கலாம். வயல் நம்ம ஒரு நேரம் பார்த்தாவே தெரியும் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு. அப்படி புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா நிற்க தண்ணி வந்து தண்ணி மட்டத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த சேத்தை சமமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்கு வந்து முழிச்சாக்க கிழிச்சு விட்டு எடுத்து வச்சு நம்ம அதுக்கு போட்டுக்கலாம். இது ரெண்டு சைடு இப்படி ஸ்டெப் மாதிரி வரப்பு வந்து எடுத்துட்டோம்னா அந்த சாக்கை கீழே படிமானத்துக்கு போட்டு அதுக்கப்புறம் இப்படி அந்த உயரத்துக்கு மேலே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி போட்டு அது மேலே மண் வச்சுனா தான் கிரிப்பண்ணி கீழே சாக்கு காத்தடிச்சுன்னா தள்ளிக்கிட்டு போகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பாருங்க, இந்த மட்டம் தேவை அப்படிங்கிறனால மறுபடியும் கொஞ்சம் சேத்தை போட்டு இந்த மாதிரி உரைச்சாக்கு தான் இது உள்ளே ஓப்பனாக கிழிச்சு விட்டு இது போல் சாக்கை போட்டு உள்ளே நிலத்தில் அமுத்தி கீழே கொஞ்சம் இந்த பக்கம் விட்டுருலாம். அங்கே பார்த்தீங்கன்னா நிலத்து பக்கம் கீழே இறக்கி விட்டு உழவு ஓட்டும் போது வந்துடும், அதனால் வரப்பு கிட்டேயே இறக்கி விட்டுறோன்னு. அது மாதிரி உள்ளே மண்ணை போட்டோம்னா நமக்கு வந்து அந்த தண்ணி மண் வந்து கரைச்சிட்டு வராது அங்கேருந்து இந்த இந்த வயலுக்கு தண்ணி விடும்போதோ. இது வந்து மெத்து மடை, நமக்கு போதுமான வயலில் தண்ணி வேணும். அது போக எக்ஸ்ட்ரா தண்ணி வந்ததுன்னா மழை பெஞ்சாலோ இது பண்ணாலோ அந்த தண்ணி வெளிவாகிறதுக்காக போடுறது இந்த மெத்து மடை. வயலுக்கு தண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த வந்து இதை வந்து கொஞ்சம் தனிச்சு விட்டு வேலை முடிஞ்சு வச்சு ஃபஸ்ட்டு சேர் போட்டோம்னா அது கொஞ்சம் தனியாக வச்சு அப்படின்னா அந்த வயலில் இருக்கிற தண்ணி இங்கே வடிஞ்சிட்டு இருக்கும். இப்போ அதுக்கு அந்த வயலுக்கு போதுமான தண்ணி போகத்தான் வரும். இது மெத்தமடை இருக்கு, அவ்வளோதாங்க. என்ன புலம்பிட்டு இருக்க? புலம்பாம என்ன அப்படி சொல்றேன், எங்க பார்த்தாலும் தண்ணி, ஒரு கால் வைக்க முடியல, செருப்புக்குள்ளே தான் தண்ணி, துவைச்சு போட்ட துணி காய மாட்டேங்குது. யார்